ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் ஷண்ட் இல்லைனா பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ரெஸ்பிரேஷன் சாப்டரில் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, அதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது, பாஸ்போ குளுக்கோனேட் பாத்வே, ஹெக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் பாத்வேன்னு. இந்த நேம்லாம் ஏன் வந்துச்சுங்கிறத நம்ம சைக்கிள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாத்வே ரெஸ்பிரேஷனில் எப்படி நடக்குது அதை இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ரெஸ்பிரேஷனில் 2/3 ஆஃப் த குளுக்கோஸ் கிளைகாலிசிஸ் மூலியமாகவும், 1/3 ஆஃப் த குளுக்கோஸ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அதாவது ஹெக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் பாத்வே மூலியமாகவும் பிரேக் டவுன் ஆகுது. இது எங்க நடக்குது? சைட்டோபிளாஸ்டில் நடக்குது. அண்ட் இதை கண்டுபிடிச்சது யாரு? பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவை கண்டுபிடிச்சது யாரு? வார்பர்க், டிக்கன்ஸ் அண்ட் லிப்மேன், இந்த மூணு சயின்டிஸ்ட் தான் இந்த ஹெக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் பாத்வே ஆர் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேவை கண்டுபிடிச்சாங்க இந்த இயர் 1938. அதனால இதுக்கு வார்பர்க், டிக்கன்ஸ் அண்ட் லிப்மேன் பாத்வே அப்படின்னும் பேர் வச்சாங்க. இது எங்க நடக்கும்? சைட்டோபிளாஸ்டில் நடக்கும். டோன்ட் ஃபர்கெட், பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே சைட்டோபிளாசத்தில் நடக்கும். சைட்டோபிளாசம் ஆஃப் த மெச்சூர் பிளான்ட் செல்லில் நடக்குது. அண்ட் இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் குளுக்கோஸ் பிரேக் டவுன். ஸோ குளுக்கோஸ் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு கிளைகாலிசிஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் பாத்வேவாக இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹெச்எம்பி ஷண்ட், ஹெக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் ஷண்ட். ஷண்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் போகுது இல்லையா, அந்த ரயிலை ஒரு தடத்துலேருந்து இன்னொரு தடத்துக்கு மாற்றி விடுவாங்க இல்லையா, அதை தான் ஷண்ட் அப்படிம்பாங்க. இங்கே நல்லா பாருங்கள், குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆக வேண்டியது கிளைகாலிசிஸில், ஆனால் கிளைகாலிசிஸ் இல்லாமல் குளுக்கோஸை நம்ம பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேலையும் பிரேக் டவுன் பண்ணலாம். இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே, அதனால் இதை ஷண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ ஹெச்எம்பி ஷண்ட்டுங்கிற பேர் அதனால் தான் வந்துச்சு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டைரக்ட் ஆக்சிடேட்டிவ் பாத்வே. ஏன்? சைட்டோபிளாஸ்டில் ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால இங்க டைரக்ட் ஆக்சிடேட்டிவ் பாத்வேங்கிறாங்க. ஸோ ஸ்டார்ச் தான் ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் இன் பிளான்ட். அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆனதும் மோஸ்ட்லி 2/3 ஆஃப் த குளுக்கோஸ் கிளைகாலிசிஸில் என்ட்ராய் பைருவிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 1/3 ஆஃப் த குளுக்கோஸ் ஹெச்எம்பி ஷண்டில் போய் அதாவது பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல என்ட்ராய் ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ குளுக்கோஸ் ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட், அது பாஸ்பரிலேட் ஆனிச்சுன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக நமக்கு கிடைக்குது. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டில் 6th கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குது. நம்பர் ஆஃப் பாஸ்பேட் 6 கிடையாது, பொசிஷன் ஆஃப் பாஸ்பேட் தான் 6th. 6th கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குது, இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த பாஸ்பேட் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஏடிபிலேருந்து வந்துச்சு. ஸோ குளுக்கோஸ் இஸ் பாஸ்பரிலேட்டட், இங்கே பாஸ்பரிலேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. த ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை த என்சைம் ஹெக்ஸோகைனேஸ். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ரியாக்ஷன் 6 தடவை தொடர்ந்து நடந்து நமக்கு 6 டைம்ஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கிடைச்சாதான் நமக்கு பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே நடக்கும். ஸோ 6 டைம்ஸ் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் நமக்கு வேணும். ஒரு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டில் 6 கார்பன் இருக்குது, 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டில் 36 கார்பன் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே என்னென்னா, 6 மாலிகூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் என்ன ஆகும்னா ஆக்சிடேஷன் ஆகணும். அது என்ன ஆக்சிடேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஒரு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும், 6 மாலிகூல்லேருந்து 6 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆன ஹைட்ரஜன்ஸ் 6 என்ஏடிபி ஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ்ஸாக ரெடியூஸ் பண்ணும். அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை த என்சைம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஸ்ட்ரேட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், அதுலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி போகிறதுனால டீஹைட்ரோஜினேஸ் என்சைம், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம். அண்ட் நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் யாருன்னா 6 மாலிகூல்ஸ் ஆஃப் பாஸ்போ குளுக்கனோ லாக்டோன் அப்படின்ற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே, பாஸ்போ குளுக்கனோ லாக்டோனோ 6 கார்பன் காம்பவுண்ட் தான், அப்போ 6 மாலிகூல்ஸ்க்கு 36 கார்பன் இருப்பாங்க. அண்ட் தென் இப்போது பாஸ்போ குளுக்கனோ லாக்டோன் என்ன ஆக போகுதுன்னா செகண்ட் ஸ்டெப்பில் ஹைட்ரேஷன் நடக்க போகுது. வாட் இஸ் ஹைட்ரேஷன்? அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே ஒரு மாலிகூலுக்கு ஒரு வாட்டர்னா 6 மாலிகூலுக்கு 6 வாட்டர். அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை த என்சைம் சிம்ப்ளி லாக்டோனேஸ். ஸோ லாக்டோனேஸ் அப்படின்ற என்சைம் இதை கேட்டலைஸ் பண்ணுது. அப்போ நமக்கு வர ப்ராடக்ட் யாராக இருப்பாங்கன்னா 6 மாலிகூல்ஸ் ஆஃப் பாஸ்போ லாக்டோனேட், பாஸ்போ லாக்டோனேட். இங்கேயும் 36 கார்பன் இருப்பாங்க, 6 கார்பன் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுனால. இந்த பாஸ்போ லாக்டோனேட் என்ன ஆக போகுது அப்படின்னா ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேட்டட். ஸோ இங்கே தேர்ட் ஸ்டெப்பில் ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் அஸ்
டீகார்பாக்சிலேஷன் நடக்க போகுது. ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்ன? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். டீகார்பாக்சிலேஷன்னா டீனாலும் ரிமூவல் தான், கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிறத டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிக்ஸ் மாலிகூல்ஸ்க்கு சிக்ஸ் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும் அண்ட் சிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ் ஆன சிக்ஸ் ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது? சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் NADP ப்ளஸ் சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் NADP ஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ்ஸாக மாற்றிடும் அண்ட் சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் யாருன்னா சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு சிக்ஸ் கார்பன்லேருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு, அப்போ ஆறு சிக்ஸ் கார்பன்லேருந்து ஆறு கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு, அப்போ நமக்கு ஆறு ஃபைவ் கார்பன் காம்பவுண்ட் கிடைக்கும். தட் இஸ் ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட். ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட். அப்போ இங்கே 30 கார்பன் தான் இருக்கும். ஃபைவ் கார்பன் காம்பவுண்ட் இன்ட்டு சிக்ஸ் 30 கார்பன். இதுக்கு முன்னாடி சிக்ஸ் கார்பன் வெளியே போயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நடக்கிற ஃபேஸை நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் அப்படிம்போம். ஏன் இதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு இதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லையும் தேர்ட் ஸ்டெப்லையும் சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இங்கே குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, இங்கே சிக்ஸ் பாஸ்போ லாக்டோனேட் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அதனால் இது ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ், நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் எல்லாமே சைட்டோப்ளாஸில் தான் நடக்குது, பட் இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது, அதனால் இதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ். தென் இந்த ரிபுலோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, இது இன்டர்மீடியட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன இன்டர்மீடியட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்? த்ரீ கார்பன், ஃபோர் கார்பன், ஃபைவ் கார்பன், செவன் கார்பன் பாஸ்பேட் சுகர்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த பாஸ்பேட் சுகர்ஸ் யார் அப்படின்னு கேட்டோன்னா, த்ரீ கார்பனில் கிளிசரால்டிஹைட் த்ரீ பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபோர் கார்பனில் எரித்ரோஸ் ஃபோர் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபைவ் கார்பனில் ரைபோஸ் ஃபைவ் பாஸ்பேட், ஃபிஃப்த் கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான், செவன் கார்பனில் சிடோஹெப்டுலோஸ் செவன் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆல் ஆர் த இன்டர்மீடியட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஹியர். அண்ட் தென் இந்த இன்டர்மீடியட்ஸ்லாம் திருப்பியும் ரீஅரேஞ்ச் ஆகி கன்வர்ஷன் நடந்து என்னாக போகுதுன்னா, ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இங்கே ஃபைவ் மாலிகூல்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் தான் ஃபார்ம் ஆகும், அப்போ 30 கார்பன். அண்ட் ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் எகெயின் ஐசோமரைசேஷன் நடந்து சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ஐசோமரைசேஷன் நடந்து குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சுவலாக ஃபைவ் மாலிகூல்ஸ் வந்து ஃபைவ் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் தான் வரும், எகெயின் இந்த ரியாக்ஷன் நடந்து ஒரு குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் வந்து சிக்ஸ் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் வந்தால் தான் ஃபர்தராக திருப்பியும் ரியாக்ஷன் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே கண்டினியூ ஆகும். இங்கே நல்லா கவனிங்க, இதை இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எல்லாம் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ், இது இந்த இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்கலை, அதனால் இதை நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுக்கு ஏன் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேன்னு பேர் வச்சாங்க? இந்த ஆக்சிடேட்டிவ் ஃபேஸோட ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபைவ் கார்பன் காம்பவுண்ட், அதனால் இதுக்கு பேர் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கு முன்னாடி, இந்த ரிபுலோஸ் ஃபைவ் பாஸ்பேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் யார்? பாஸ்போ லாக்டோனேட் பாத்வேன்னு பேர் வச்சாங்க. அண்ட் தென் இதில் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட், பாஸ்போ குளுக்கனோ லாக்டோன், பாஸ்போ லாக்டோனேட், ஃப்ரக்டோஸ் சிக்ஸ் பாஸ்பேட், இவங்க எல்லாமே ஹெக்ஸோஸ் பாஸ்பேட், அதாவது எல்லாமே சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட், அதில் ஒரு பாஸ்பேட் இருக்காங்க, அதனால் இதுக்கு பேர் ஹெக்ஸோஸ். ஒரு பாஸ்பேட் இருக்கிறதுனால மோனோ பாஸ்பேட் பாத்வே அப்படின்னு பேர் வச்சாங்க. ஹெச்எம்பி பாத்வே, ஹெச்எம்பி ஷண்ட் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க? இது ஆல்டர்னேட்டிவ் பாத்வே ஃபார் குளுக்கோஸ் பிரேக் டவுன், அதாவது ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் ஒரு தடத்தில் போகும்போது இன்னொரு தடத்துக்கு மாற்றி விடுறது தான் ஷண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குளுக்கோஸ் கிளைக்காலிசிஸில் போகிறதுக்கு பதிலாக பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேயில் வந்து பிரேக் டவுன் ஆனிச்சுன்னா அதை ஷண்ட் அப்படின்னு பேர் வச்சு ஹெக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் பாத்வே ஆர் ஹெச்எம்பி ஷண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேயோட நெட் கெயின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு 12 மாலிகூல்ஸ் ஆஃப் என்ஏடிபி ஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் அண்ட் சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ தீஸ் ஆர் த நெட் கெயின், இதுதான் நமக்கு கெயினாக கிடைக்கிறது. ஸோ ஓவரால் ஈக்குவேஷன் பார்க்கும்போது, சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட், 12 மாலிகூல்ஸ் ஆஃப் என்ஏடிபி, சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டரோட சேர்ந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபைவ் மாலிகூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட், 12 மாலிகூல்ஸ் ஆஃப் என்ஏடிபி ஹெச், சிக்ஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அண்ட் 12
small molecules of protons in the madri release agudhu. So this is the overall equation. And in the reaction, in the pentose phosphate pathway va control pandradhu yaarna glucose 6 phosphate dehydrogenase enzyme da. And inhibited by in the enzyme inhibit pandradhu alla in the pentose phosphate pathway va inhibit pandradhu yaarna high NADPH and NADP plus ratio. Adhavadhu NADP plus avada NADPH oda ratio jaasthiya irundhadna oru cellula NADPH oda alavu jaasthiya irundhuchuna pentose phosphate pathway va adhi inhibit pannum. Next, significance of this pentose phosphate pathway idoda uses namakku enna appdin paakumbodhu NADPH and pentose sugar in the rendum da most important product of the pentose phosphate pathway adilendu kadaikira rendu important product idu anabolic reaction ku help pannudhu. Anabolic reaction na enna building up process carbon carbon combined ஆகி new components complex components form ஆகிறது தான் நம்ம anabolic reaction அப்படிமோ அதுக்கு இது help பண்ணும். Next, coenzyme NADPH reductive biosynthesis க்கு reducing agent ஆ இது help பண்ணும். And இது oxygen free radicals அதிகமாக இருக்கும்போது photosynthetic tissues எல்லாம் போய் அது பாதிக்கும் போய் damage பண்ணும் அதை prevent பண்ணுறதுக்கு NADPH help பண்ணும். Next, ribose 5 phosphate அப்படிங்கிறது DNA, RNA, ATP, NAD, FAD and coenzyme A இதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த சுகர் ரைபோஸ் 5 பாஸ்பேட் அப்படிங்கிற பென்டோஸ் சுகர் ஹெல்ப் பண்ணும். எல்லாமே நியூக்ளியோடைட்ஸ் தான், நியூக்ளியோடைட்ஸில் பென்டோஸ் சுகர் இருக்கணும் அது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ரைபோஸ் 5 பாஸ்பேட் ஹெல்ப் பண்ணும். எரித்ரோஸ் அப்படிங்கிற 4 கார்பன் காம்பவுண்ட், ஆந்தோசைனின், லிக்னின், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் சிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதுனால பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ஒரு இம்பார்ட்டன்ட் பாத்வேவாக கருதப்படுது. ஸோ திஸ் இஸ் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ஆர் ஹெக்ஸோஸ் மோனோ பாஸ்பேட் ஷண்ட் இல்லைனா பென்டோஸ் லாக்டோனேட் சைக்கிள் ஆர் பாத்வே அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.